ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து அமெரிக்கா டு சென்னை போன ஒரு டிராவல் விளாக் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு, இது போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்ச நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ட்ரிப்பில் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடந்துச்சு, அது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஐட்னரி ஒரு ஸ்பெஷலான ஐட்னரி. வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பித்து வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஏர்போர்ட் வழியாக வேர்ல்ட்ஸ் ஸ்வீட்டஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்றோம். வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் நான் சொன்னது அமெரிக்காவில் அட்லாண்டாவில் இருக்கிற ஹாக்ஸ்வில் ஜாக்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தான். ஒரு கம்பாரிசனுக்கு சொல்லணும்னா, சென்னையில் ஒரு நாளைக்கு 200 ஃப்ளைட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு 2100 ஃப்ளைட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பிஸியான ஏர்போர்ட். அதனாலேயே இந்த ஏர்போர்ட் வழியாக டிராவல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும். வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஏர்போர்ட் நான் சொன்னது கத்தாரில் தோஹாவில் இருக்கிற ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். இது ஏன் வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அண்ட் அந்த ஏர்போர்ட் கிளீன்னஸ் ஆகட்டும், அண்ட் அதில் கொடுக்குற அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்கிறதுனால இந்த ஏர்போர்ட் வந்து கன்சிஸ்டன்ஸாக ரொம்ப வருஷமாக பெஸ்ட் ஏர்போர்ட் லிஸ்ட்டில் வருது. அடுத்தது வேர்ல்ட் ஸ்வீட்டஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு நான் சொன்னது நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாங்க. இருங்க இருங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கரெக்ட் தான். சொந்த ஊர் ஏர்போர்ட் எல்லாருக்குமே ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நானும் அந்த பேரை கொடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி டிராவல் நானும் என் பசங்களும் மட்டும்தான் பண்றோம். யூஸ்வலா டொமஸ்டிக் டெர்மினலுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பிஸியான ஏர்போர்ட் அப்படிங்கிறதுனால நாங்க பிளான் பண்ண டைம் விட எப்பயுமே முன்னாடியே போயிடுவோம். அங்க வந்து 3.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து போயிட்டோம். உள்ள போயிட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட செக் இன் கவுண்டர்ல செக் இன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது தான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போர்டிங் பாஸில் சீட் நம்பரே போட்டு கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அவங்க நீங்கள் கேட்டில் போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி வேர்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி செக்குக்கு போயிட்டோம். அந்த செக்யூரிட்டி செக்கில் போயிட்டு இருக்கும்போதே ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, ஃப்ளைட்டில் வந்து சீட்டு கம்மியாக இருக்குது, யாராவது நீங்களாக அவங்க சீட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு வேர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே ஃபஸ்ட்டாலாம் நம்ம கேட்டில் போய் பார்த்து அவங்ககிட்ட பேசி சீட்டை வாங்கிடலாம் அப்படின்னு அங்கே போனால் அங்கே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாங்க. நாங்களும் வந்து எங்கே 3.5 மணி நேரம் இருக்கு, இப்போவே வந்து சீட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நான் போய் கேட்கும்போது ஏங்க எங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு கேட்டால், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கீங்க, ஆனால் ஃப்ளைட்டில் வந்து 2 சீட்டு தான் அவைலபிளாக இருக்குது, கடைசி நேரத்தில் யாராவது வரலனா உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து போட்டு கொடுத்துட்றோம், அப்படி இல்லைனா நாங்கள் வந்து உங்களை டினை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு ஃபுல்லாக வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன அந்த ஃப்ளைட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க, 2 சீட்டு தான் இருக்குது, ஆனால் நாங்கள் 3 பேர் இருக்கும், அதனால் உங்களை வந்து போர்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து டினைட் போர்டிங் ப்ராசஸ் நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிட்டாங்க. இந்த டினைட் போர்டிங்கிறது எனக்கு புதுசு, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இங்கே இருக்க அமெரிக்கன் யூடியூபர்ஸ் ஆனாலும் சரி, தமிழ்நாடு யூடியூபர்ஸ் ஆனாலும் சரி, நிறைய இதை பற்றி பேசுறத பார்த்துருக்கேன். உடனே வந்து இந்த கிக்கின் மைண்ட்லாம் போயிடுச்சு, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஏர்லைன் பாலிசி என்னன்னு சொல்லி முதல்ல ஃபுல்லாக படிச்சுட்டேன். அங்கே வந்து செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபோன் எடுத்து மொபைல் எடுத்து அமெரிக்கன் ஏர்லைன் டினைட் போர்டிங் பாலிசின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்னென்னு ஃபுல்லாக போட்டிருப்பான், ஃபுல்லாக படிச்சுட்டேன். படித்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி காம்பன்சேஷன்லாம் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தோடனே அவங்க கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லைன் வந்து முதல்ல ஐம் சாரிப்பா நீங்கள் உங்களோட கஷ்டத்துக்கு அப்படி அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ டாலர் கொடுக்குறோம் அவ்வளோ டாலர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டை தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக வந்து பாலிசி படித்து வச்சுருந்தோம்னா அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்ககிட்ட வந்து மேடம் நீங்கள் சொல்கிறதா எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லைன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற ஆஃபரை என்றைக்குமே நம்ம வந்து எடுத்துக்கூடாது, அது ரொம்ப லோ பால் ஆஃபராக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபர் கொடுத்து அவங்க வந்து மழுப்பி அப்படியே வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அது எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்ககிட்ட நான் வந்து பாலிசியை காமிச்சு இங்கே இவ்வளோ போட்டிருக்கு, இவ்வளோ எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபேமாக இருந்தனால அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியாக வேறு வழி இல்லாமல் இவரை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபுல்லாக பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு ஏர்ப்ளைனை அவங்க வந்து ஃபுல்லாக புக் பண்ணி தரணும், ரீபுக் பண்ணி தரணும். எங்களோட கேஸில் என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து எந்த ஃப்ளைட்டுமே இல்லை, அடுத்த நாள் கொடுக்கறதுனால அவங்க அன்னைக்கு நைட்டு நாங்கள் தங்கிறதுக்கு உண்டான ஹோட்டல் வவுச்சரையும் கொடுத்தாகணும், அதையும் கொடுத்தாங்க. அது கூடவே 3 பேருக்கு சாப்பாடுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதையும் வந்து ஒரு வவுச்சராக எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூணுமே வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி டினைட் போர்டிங் ப்ராசஸில் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு வழியாக அடுத்த நாள் 13 மணி நேரம் டிராவல் பண்ணி தோஹா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து ஒரு 4 மணி நேரம் எங்களுக்கு லே ஓவர் அடுத்த ஃப்ளைட்டுக்கு. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது போய் சாப்பிட்லாம், பசங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு லாஞ்சுக்கு போயிட்டோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிராவல் ஜேர்னிலேயே இந்த லாஞ்ச் வந்து ஒரு பெஸ்ட்டான லாஞ்சுன்னு சொல்லுவேன். அண்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்க அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் போன இந்த நேரத்தில் எங்களுக்கு லக்கிலி ஃபேமிலி ரூம் அவைலபிளாக இருந்துச்சு, முக்கால்வாசி இருக்காது ஆனால் இங்கே வந்து ஃபேமிலி ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. நான் உடனே வந்து ஃபேமிலி ரூமுக்கு போயிட்டோம். ஒரு 10x10 சைஸில் இருக்க ஒரு
ரூம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் டிவி, ஒரு பெரிய சோஃபா அண்ட் ரெண்டு சேர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும். ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது இந்த லவுஞ்சில் இந்த ரூம் கிடச்சதுன்னா உண்மையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என்னோட ஷார்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவுஞ்சுக்கு போகிறீங்களா இது ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக லவுஞ்ச் வந்து ஃப்ரீ கிடையாது. நான் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டில் இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக எனக்கு கொடுப்பாங்க. அந்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரையாரிட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த ப்ரையாரிட்டி பாஸ் இருந்துச்சுன்னா அந்த யார் வச்சிருக்காங்களோ அவங்க பிளஸ் 2 மெம்பர்ஸ் வந்து ஃப்ரீயாக லவுஞ்சை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் இந்த லவுஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு லவுஞ்சுக்கும் உள்ளே கொடுக்குற அம்யூனிட்டிஸும் வந்து டிஃபர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போன இந்த அல் மஹால் லவுஞ்ச் வந்து பெஸ்ட்டான லவுஞ்ச். ஓகே ப்ரோ, எங்கிட்ட லவுஞ்ச் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா, இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஸ்லீப்பிங் ரூம்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது, ரெஸ்டிங் ரூம்னு சொல்லி தனியாக ரூம் இருக்குது, அந்த மாதிரி வந்து மென்ஸுக்கு தனியாக, விமன்ஸுக்கு தனியாக, ஃபேமிலிக்கு தனியான்னு சொல்லிட்டு ஒரு காமனான ரூமில் சேர் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அதிலேயே அழகாக படுத்து தூங்கிக்கலாம், ரொம்ப குவாய்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட வந்து அழகாக போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறதுனால தான் அது வந்து பெஸ்ட்டான ஏர்போர்ட்டாக நிறைய வருஷம் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய டெடி பியர் இங்கே தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா அந்த எல்லோ டெடி பியரை கன்ஃபார்மாக பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது சென்னை ஃப்ளைட்டு. இங்கேருந்து சென்னைக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். இந்த 4 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியலங்க, வந்து இறங்கியாச்சு. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ஏர்போர்ட். ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி சொந்த ஊர் ஏர்போர்ட் எல்லாருக்குமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் எனக்கு எப்பயுமே சென்னை ஏர்போர்ட் தான் ஸ்வீட்டான ஏர்போர்ட்.